மனித இறப்புக்கு மிக முக்கிய இன்னும் கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் காரணமா இருக்கிறது இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நோய்கள். அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா 36 செகண்டுக்கு ஒரு மனிதன் வந்து அமெரிக்கால இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸால இறக்குறான் அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவு சொல்லுது. உலகம் முழுக்க வந்து இதனோட எண்ணிக்கை இதே சதவீதத்தில் அதிகமாக இருக்கு. இந்தியாவில் இன்னும் கூடுதலாக கூட இருக்கு. அப்போ இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குதுன்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் தடயங்களும் இல்லாமையே கூட இது ஏற்படுது அப்படின்ற அளவுக்கு இது டெவலப் ஆகிருக்கு. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு வந்து இறந்துடுறாங்க. காரணம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இருதய நோய் வந்து இருந்திருப்பது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நமக்கு தான் பெருசாக எந்த உடல் உபாதையும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து உடல் காட்டக்கூடிய இருதயத்தில் கோளாறு சரிவர இருதயம் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னும் போது உடல் காட்டக்கூடிய தடயங்கள், அதுக்கப்புறம் அறிகுறிகள், அதுக்கப்புறம் அதனுடைய க்யூர், இப்படி வந்து மூணாக வந்து பிரித்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தடயங்கள், மேஜராக வந்து 7 தடயங்க. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ராங்க் சாண்டர்ஸ், அதாவது டாக்டர் சாண்டர்ஸ் ஃப்ராங்க் அப்படின்றவர் 1970களில் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதாவது என்னன்னா இந்த காது பகுதி இருக்கு இல்லையா, இதனுடைய இந்த மேடு பகுதி இருக்கு இல்லையா, இதனுடைய எண்டு காதோடைய எண்டில் ஆரம்பித்து குறுக்கு வாக்கில் டயகனலாக வந்து ஒரு ரேகை மாதிரி ஒரு கோடு, ஒரு பதிவு, ஒரு மடிப்பு, அந்த இது வந்து விசிபிளாக வந்து நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இருப்பதற்கு அதிகபட்ச பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்காக அந்த மடிப்பு அந்த அடையாளத்துக்கு வந்து அவங்க டாக்டர் ஃப்ராங்க்ஸ் சைன் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. படத்தில் காமிக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி. இது வந்து ஒரு வயது மூப்பு காரணமாகவோ இல்லை தோல் சுருக்கம் காரணமாகவோ இல்லை பிற காரணங்களால் கூட வரலாம். ஆனால் 30-60 வயசுக்குள்ளே, குறிப்பாக 40-60 வயசுக்கு உள்ளே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தடயம், ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம் வந்து தென்பட்டுதுன்னா உடனடியாக அவங்க ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செக் பண்ணுவது வந்து மிக மிக நல்லது. இது 1970களில் அவர் கண்டுபிடிச்ச உடனே அதிகமாக வந்து நிறைய விஷயங்களில் இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த 40-60 வயது மேலே உள்ளவர்களுக்கு வேறு காரணங்களால் கூட இது வரக்கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சினைல் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆர்கஸ் சினைலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இது கண்களில் வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கண் விழிகள் அந்த கார்னியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வட்டமாக இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தினுடைய எட்ஜு ஓரத்தில் வந்து ஒரு பிறை மாதிரி ஒரு, அதாவது ஒரு ப்ளூயிஷ் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழுப்பு நிறத்தில் வந்து அந்த ஒரு கிரே கலரில் வந்து ஒரு பிறை நிலா மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாகக்கூடியது. இது வந்து லிப்பிட் புரோட்டீன்ஸினோட அளவு அதிகரிப்பதுனாலோ இல்லை ரொம்ப குறைவதுனாலையோ, அதை சரியான விகிதத்தில் லிப்பிட் புரோட்டீன்ஸ் இல்லாதனால டிஸ்லிப்பிடீமியா அப்படின்ற ஒரு விஷயத்தாலேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை உணர்த்துவதாகத்தான். அப்போ அந்த கண்ணே வந்து பொதுவாக பிரைட்டான கண்ணாக அவங்களுக்கு இருக்கிறது வந்து டல்லாகிடும், டல் கலராக ஆகும் ஒட்டு மொத்தமாக. இல்லைன்னா குறிப்பாக இந்த விழியின் ஓர பகுதியில் வந்து அந்த ஒரு பிறை மாதிரி அப்படின்னு வந்து தெரியும். இதுக்கு சினைல் ஆர்க் அப்படின்வாங்க, ஆர்கஸ் சினைலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது காரணம், மூணாவது தடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் ஹேர் இன் த லெக்ஸ், அதாவது கால் பகுதியில் உள்ள ரோமங்கள் தானாக உதிர்வது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால் பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறைவதாலோ, இரத்த ஓட்டம் அந்த இரத்த நாளத்தில் அடைப்புகள் இருந்தாலோ இல்லை அங்கே ஆக்சிஜன் போகிற அளவு கம்மியானாலோ இல்லை பிற காரணங்களாலேயோ, ஏன்னா இந்த கால் பகுதியில் தான் வந்து உடலுடைய இந்த ஹார்ட்டோ லங்ஸோ லீவர் இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அது முதல்ல காட்டக்கூடியது கால், இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் தான் அது வந்து அதிகப்படியான அடையாளங்களை வந்து அறிகுறிகளை வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம சொல்கிற இந்த விஷயம், லாஸ் ஆஃப் ஹேர்ன்றது வந்து இரத்த ஓட்டம் அங்கே தடைப்படுவதனால இல்லை சீராக இருக்கிறதுனால. ஏன் காலில் தெரியுதுன்னா
கால் பகுதிக்கு வந்துட்டு ரத்தம் மேலே ஏறி வரணும் இல்லையா. புவியீர்ப்பு விசை எப்பவுமே பூமியை வந்து அனைத்து விஷயங்களையும் கீழே இழுக்கக்கூடியது. அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் அது செயல்படணும் போது அது ஃபோர்ஸாக அது ஒரு நார்மலான ஃபங்க்ஷனில் இருந்தால் தான் அது மேலே வரும், இல்லைனாக்கா அதில் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து லங்ஸில் நீர் கோர்த்துக்குவதனால நெஞ்சு சளி அப்படின்றது அதிகமாகும் போது அதனோட அறிகுறியாக கால்களில் அது காமிக்கும். கால்களில் அது வீக்கமாக கூட வரும். அப்புறம் நரம்பு முடிச்சுகள் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் காலுடைய அறிகுறியாக தான் வரும். அப்புறம் ஸ்வாலன் லெக்ஸ் கால் வீக்கம் அப்படின்றது, இது கால் கெண்டை காலில் ஆரம்பித்து பாதத்தின் மேற்பகுதி வரைக்கும் ஒரு பிரெட்டு மாதிரி ஆகிடும். அதை தொட்டிங்கன்னா பிரெட்டு அமுக்கிற மாதிரியே இருக்கும். சில சமயம் அமுக்கக்கூடிய அந்த அடையாளம் கூட அதில் பதிவாகக்கூடிய அளவுக்கான விஷயம். இது மாதிரி ஸ்வாலன் லெக்ஸ் உள்ளவர்கள். அதுக்கு அடுத்தது வந்து ஜாந்தலோமியா அப்படின்றாங்க. ஜாந்தலோமியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணுடைய இந்த மேற் இது இருக்கு இல்லையா, அதனுடைய ஓரப்பகுதியில் வந்து கண்ணினுடைய மேற்பகுதியில் இந்த ஓரத்தில் வந்து அந்த ஃபேட் டெபாசிட் மாதிரி மஞ்சள் கலரில் வந்து அது பதிவாகக்கூடியது. இதுக்கு ஜாந்தலோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ நம்ம சொன்ன இந்த ஏழு அறிகுறிகள். அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து ரோமம் முதிர்வதோட அது ஒரு ஷைனி லெக்காக பல பலன்னு கொஞ்சம் வந்து வித்தியாசமான முறையில் இருக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். டிக்ரீஸ்டு நெயில், நெயில்னா நகங்களின் வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து சயனோசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ளூயிஷாக அந்த தோல் வந்து மாறக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஏழு தடயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா இது பிற காரணங்களால் வரக்கூடியதாக இருந்தாலுமே நீங்கள் உடனடியாக வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் எடுத்து ஒரு மருத்துவரை அணுகிறது வந்து மிக மிக நல்லது. அடுத்தது வந்து இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம குறிப்பாக வந்து நெஞ்சில் சளி, நெஞ்சில் நீர் கோர்த்துக்கிறதுனால கால் வீக்கம் வருது, கால் வலி வருது, காலுடைய அடிப்பகுதி வந்து அந்த பிரெட்டு மாதிரி வீங்கிக்குது, இந்த விஷயங்கள்லாம் அறிகுறியாக காமிக்குதுன்னு இல்லையா. அப்போ அது வந்து ஹார்ட் பிரச்சனையை விட இதனுடைய மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் நுரையீரலில் நீர் கோர்த்து கொள்ளும் ஒரு விஷயம். அப்போ அந்த கோர்த்து கொள்ளக்கூடிய அந்த நீர் என்ன ஆகும்னா நாளடைவில் அந்த சளி கெட்டியாகி இருக்கும்போது அந்த நுரையீரலில் சரிவர ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் பண்ண விடாதும்போது சரிவர ஆக்சிஜன் சீராக உடலுக்குள்ளே போகாது. அப்போ ஆக்சிஜன் உடலுக்குள்ளே போனால் அது அனைத்து பாகங்களுக்கும் சீரான ஆக்சிஜன் வந்து கிடைக்காமல் போகும். குறிப்பாக இங்கே வந்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கான அந்த ஆக்சிஜன் சரிவர செல்லாத போது ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் அதனுடைய துடிப்பு அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ மாறக்கூடிய விஷயமா, அது நிறைய ஆக்சிஜனை உறிஞ்சி எடுக்கணுன்றதுக்காக அது வேகமாக துடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பிளட்டினுடைய ப்ரெஷரோ மற்ற விஷயங்களோ அதனால் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு விஷயம், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அப்போ நீங்கள் சின்ன வேலை செய்யும்போதோ ஒரு 10-15 படி ஏறும்போது இல்லை ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஒரு வெயிட்டை தூக்கும்போதோ சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கூட உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவது, இல்லைன்னா சர்வசாதாரணமாக ஒரு டயர்ட்னஸ் அது வந்து நீங்கள் பெட்டுக்கு போய் படுக்கும்போது அந்த மூச்சு திணறல் அதிகமாக ஃபீல் பண்ணிங்கன்னா, நார்மலாக இருக்கும்போது உள்ள மூச்சு திணறலை விட பெட்டில் போய் நீங்கள் படுக்கும்போது இந்த மூச்சு திணறல் அதிகமாக இருக்கக்கூடியது, பொதுவான மூச்சு திணறல். அப்புறம் வந்து இந்த நெஞ்சு சளி இந்த விஷயங்களால் வரக்கூடிய காஃப் இருமல், இந்த இருமல் வந்து ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இருந்தால் பரவாயில்ல அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஓகே. இந்த கட்டத்தை தாண்டியும் தொடர்ந்து இருமல் இருப்பது வந்து உங்களுக்கு அந்த இருதய நோய் கோளாறு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்புறம் அப்செட் ஆஃப் ஸ்டமக், நம்மளுடைய வயிறு அப்செட் ஆகுது, அசௌகரியம் வயிற்றில் ஒரு அசௌகரியம், அது என்ன விஷயமா வேணா இருக்கலாம். அஜீரணம், நம்ம சாப்பிடக்கூடியது பசியின்மை அப்படியே சாப்பிட்டாலும் அது எளிதில் ஜீரணமாகக்கூடிய இதில் விஷயம். நோசியா, எதை பார்த்தாலும் குமட்டல் ஒரு வாந்தி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் கோல்டு ஸ்வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்வை வந்து சுரக்கிறது நல்லது தான், வேர்வை வந்து கெட்ட நிறை உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனால் நல்ல குளிரான ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கும்போது கூட அந்த ஸ்வெட்டு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்வெட்டு வந்து அந்த வேர்வை வெளியாவது வந்து இருதய நோய், இருதயத்தில் உங்களுக்கு இரத்த நாளங்கள் அடைப்போ இல்லை வேறு விஷயங்களால் பிரச்சனையோ இருதயம் சரிவர இயங்கலை அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்லீப் ஆப்னியா
அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த நோக்டோரியா அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவுல ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் நம்ம வந்து எழுந்து பாத்ரூம் போய் யூரின் போகக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு நோக்டோரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோக்டோரியா வந்து ஒரு ஆய்வின் முடிவு வந்து இது என்னன்னா, இன்டர்நேஷனல் கான்டினன்ஸ் சொசைட்டி அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது அதிகம் நடக்குது. அப்ப டயபெட்டிஸ் நீரிழிவு இதன் விளைவாகவும் வரும், அதனுடைய தொடர்ச்சியாக என்ன கனெக்ட் ஆகுதுன்னா இங்க இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள். அப்போ அந்த யூரின் அடிக்கடி போவதற்குண்டான காரணம் அது என்ன, சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கா, பிபி கண்ட்ரோல்ல இருக்கா, இத விஷயங்களை வந்து நீங்க செக் பண்ணணும் சைமல்டேனியஸா. அதுலேருந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தில் இது எந்த அளவுக்கு பாதிக்குது இருதயத்தை அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா லெக் பெயின் சம்மந்தப்பட்டது, குதின்கால் வலி, அதாவது இடுப்புக்கு கீழே உள்ள கால் பகுதி மொத்தத்திலே ஒரு வலி, குறிப்பாக அந்த மூட்டுக்கு கீழே அந்த சதைப்பகுதி தொங்குது இல்லையா அது, அதுக்கப்புறம் குதின்கால் சொல்லக்கூடிய அந்த பாதப்பகுதி, இதிலெல்லாம் வரக்கூடிய அந்த பெயின். இந்த பெயின் ஏன் வருதுன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லாத, முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா லாஸ் ஆஃப் ஹேர், அப்புறம் மற்ற விஷயங்கள் அந்த ப்ளூயிஷ் சயனோசிஸ் அப்படின்ற விஷயம், இது ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் சீராதில் செல்லாததுனால வரக்கூடியது தான் இதனுடைய மூல காரணம். அப்போ இது இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு காரணங்களாலையும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றத ஒரு விதத்துல நீங்க செக் பண்ணிக்கணும். அப்போ லெக் பெயின், லெக்ல எந்த பகுதியில எப்படி வந்து உங்களுக்கு பெயின் தொடர்ந்து இருந்ததுன்னா, நீங்க தைலம் தேய்க்கிறதோ இதுவோ அதெல்லாம் டெம்பரரி விஷயம்தான், ஆனா நீங்க முடிந்தவரை கூடிய விரைவில் வந்து வெகு சீக்கிரத்துல இதுக்கான டெஸ்ட் பண்ணுவது நல்லது. அப்புறம் நாள் முழுக்க டயர்டாகவே ஃபீல் பண்ணுவது, அதாவது ஸ்டெமினா இல்லாமல் போகுது, லாஸ் ஆஃப் ஸ்டெமினா. நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா இது பண்ணுறீங்க, உடலுக்கு தேவையான அத்தனை எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு லாஸ் ஆஃப் ஸ்டெமினா. சின்ன வேலை செய்யும்போதே மூச்சு வாங்குவது, டயர்டாயிடுறது, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது அப்படின்றது. இப்போ இது வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மன அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களும், கார்டிசால் உற்பத்தி வந்து மூளையில அதிகரிப்பதன் மூலமாக இது வரும்போது அது ஹார்ட்டை வந்து உங்களுக்கு பாதிக்குது. அதுக்கப்புறம் நெஞ்சில வந்து ஒரு அன்னீசினஸ், இந்த கார்டியோ பகுதி இருக்கு இல்லையா இந்த நெஞ்சு பகுதி, அதை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு அசௌகரியம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு தெரியல அப்படின்றது. அதை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக இடது கையில் வந்து வலி, குறிப்பாக இங்கே வந்து தொடங்கி அது மூட்டின் மேலே போய் ஷோல்டரில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு செட்டில் ஆகும், அதுக்கப்புறம் அது மேலே ஏறி கழுத்து பகுதி முதுகு பகுதி வரைக்கும் அது வந்து பரவும். அந்த மாதிரியான விஷயங்கள், அது கூடவே ஸ்வெட்டு, உங்களுக்கு வேர்வை அதிகமாக சுரக்குது, அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் அஜீர்ணமாகுது, கொஞ்சம் இருமலும் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகளோ இருக்கும்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கும். இது கொஞ்ச நாளாகவே நமக்கு இருந்துகிட்ருக்கோம், நமக்கு தெரியாது இது ஒரு நார்மலான விஷயம், குளிர்காலத்தில் சளி பிடிக்கும்போது வரக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்ருக்கலாம். அது திடீர்னு பாதிக்கும் போது தான் இருதய கோளாறு இருந்திருக்குது அப்படின்னு சைலண்ட் கில்லராக இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதில் வந்து இது தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, எந்த வயசில் வந்திருக்கு, என்ன காரணத்தால் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல மருத்துவரை வந்து நீங்கள் இதை அத்தனையும் பரிசோதித்து நீங்கள் எப்போவுமே ஒரு அலர்ட்டாக இருப்பது வந்து நல்லது. இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லேருந்து தப்பிப்பதற்கான ரத்த நாள அடைப்பை சரி செய்வதற்கான வீடியோ பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச். நன்றி.